அவர் அன்புள்ள தேவன். அவர்
அவர் நம்மை எங்கோ கடந்த நம்மை தெரிந்து கொண்டார். அவாந்தரத்தில் இருந்தோம், தாழ்விடங்களிலே இருந்தோம், இருளிலே கிடந்தோம், வெறுமையாய் வாழ்ந்தோம். ஆனால் அவரோ நம்மை நினைத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று நம்மீது உரிமை பாராட்டி அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்புள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அவர் ஒரு மனுஷனை எவ்வளவாக கூர்ந்து கவனிக்கிறார், எவ்வளவாக அவனை ஆராய்ந்து அறிகிறார், எவ்வளவாக அவனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவரை போல யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்மை முழுவதுமாக நம்மை அறிந்த தேவன் அவர், முழுவதுமாக நம்மை புரிந்து கொண்ட தேவன், முழுவதுமாக நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நம்மளை எப்படி அறிந்து கொள்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். என்னால் தான் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பல என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறான். அப்ப நம்முடைய கிரியினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அவர் பார்க்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் சொல்றாரு. அல்லேலூயா. அநேகருக்கு தெரியாது நம்ம செய்கிற கிரியைகள், ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னொன்று சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல். உனக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் பலன். அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சம் தான் எனக்கு பலன், ஆனா அந்த கொஞ்சம் பலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த கொஞ்சம் பலவீனம் நமக்கு இருக்கிறது, கொஞ்சம் பலன்தான் இருக்குது. கொஞ்சம் பலன்தான் உனக்கு இருந்தோம், நீ என்ன செய்தாய்? நீ என் நாமத்தை மறுதலியாமல். நாமத்தை மறுதலியாமல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆராய்ந்து அறிகிறார்? அல்லேலூயா. ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை, அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அவர் எவ்வளவு கூர்ந்து கவனித்து அவர்களுடைய உள்ளும் புறமும் எப்படி இருக்கிறது என்று அவர் ஆராய்ந்து அறிகிறார். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஒரு காரியம். உனக்கு கொஞ்சம் பலம், உன் கிரியெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஆனாலும் நீ, அல்லேலூயா, ஆனாலும் கொஞ்சம் பலம் தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் தான்ப்பா பலன் இருக்கு, எனக்கு ஏன்பா அவெல்லாம் பார்ப்பா உலக பிரகாரமா போறான், என் ஆட்டம் ஆடுறான், அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்குப்பா. நான் உங்களை தான் தேடுறேன், உங்க நாமத்தை தான் உயர்த்தறேன், உங்க ஊழியத்தை தான் செய்கிறேன், உங்களுக்காக தான் ஓடுறேன். ஆனாலும் உன் தேவன் உங்களை நன்றாக அறிந்தார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் கொஞ்சம் தான் பலன் இருக்கு கர்த்தர் அறிவார்.
அதை சொல்றியா? அவரை மறுதளிக்கிறியா? அவரை விட்டு பின்னாடி போறியா? என்ன செய்யற? அவர் பாக்குறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை நீ முணுமுணுக்கல, அவரை நீ குறை சொல்லல, அவரை நீ அற்பமா இவரெல்லாம் ஒரு தேவனா, இவருக்காக நான் இவ்வளவு செய்யறேன்னு அப்படின்ற ஒரு முணுமுணுப்பு உங்களுக்குள்ள இல்ல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலியாமல், அல்லேலூயா. கொஞ்சம் தாங்க இருக்கு, குறைவா தான் இருக்கு. குறை குறையில்லாத மனுஷன் இல்லை, குறை இருக்கிறது. ஆனா அந்த குறையிலும் ஆண்டவரையே குறை சொல்லிக் கொண்டு, ஆண்டவரையே முணுமுணுத்துக் கொண்டு, நான் இப்படி செய்யறேன், நம்மளை குறித்தே பெருமை பேசிக்கொண்டு, நான் இவ்வளவு ஊழியம் செய்யறேன், நான் அவ்வளவு பிரசங்கம் பண்றேன், நான் அவ்வளவு பாடுறேன், நான் அவ்வளவு துதிக்கிறேன், இவ்வளவு வேத வசனத்தை வாசிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், இவ்வளவு 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 நான் இவ்வளவு பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு தூசு கூட நம்ம செய்யல. கர்த்தர் நமக்காக செய்தது பயங்கரமா இருக்கிறது, மிகப்பெரிய பெரியமான அது ஒரு தூசு அளவு கூட நம்ம எதுவுமே செய்யல. கொஞ்சம் பலவீனமா கர்த்தரை முறுமுறுக்காமல் மறுதலியாமல் அவருடைய நாமத்தை கை கொண்ட, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி, அவரை மறுதலியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறோம். அல்லேலூயா! என்ன ஒரு வார்த்தை! பிரியமானவர்களே, எவ்வளவாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உன் கிரிய தெரியும், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனாலும் நீ என்ன பண்ற? என் நாமத்தை மறுதளிக்கல, என்னை குறை சொல்லல, என் வசனத்தை கை கொள்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா! அல்லேலூயா! நான் சுகமானே மாத்தையினால், நான் பெருந்தானே உத்தழும்புகளால், நான் சுகமானே மாத்தையினால், நான் பெருந்தானே.
ஆண்டவர்களே, அவர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிறது. மனிதர்களுக்கு மறைவாக என்னவென்றாலும் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன், நான் தாழ்விடங்களிலே இறங்கினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன், நான் ஆகாயத்திற்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன். எதுவுமே அவருக்கு மறைவாயில்லை, எங்க போனாலும் அவர் நமக்கு தாப்பன் பாட்டம் இன் அண்ட் அவுட் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டால் வசனத்தை கை கொள்ள கொஞ்சம் தாங்க இருக்கு ஆசீர்வாதம், கொஞ்சம் தாங்க இருக்கு பலன், கொஞ்சம் தாங்க இருக்கு எல்லாமே. அவங்கள மாதிரி நாம இல்லைங்க, நமக்கு இவ்வளவுதாங்க இருக்குது. அந்த கொஞ்சத்திலும் உன் தேவனை மறுதலை காண, உன் தேவனை குறை சொல்லாமல் உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவரை முணுமுணுக்காமல் அவர்கள் ஆடம்பரமாய் வாழுகிறார்களே, நாங்கள் உமக்காக முட்டி முட்டி மோதி மோதி உங்ககிட்ட வந்து வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லையே, நாங்க கொடுத்துட்டே தானே இருக்கோம், நாங்க இப்படியே தானே இருக்கிறோம். ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் குறை என்பதே கிடையாது, குறையெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க, யாராவது சொல்லுவீங்களா? குறையெல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க, நான் சொல்லுவேன். நீங்க குறை எங்கிட்ட தான் இருக்கு, பார்த்து சொல்லுங்க, எங்கிட்ட தான் குறை இருக்கு. அவர்கிட்ட ஒரு குறையுமே இல்லை. அல்லேலூயா. அவர்கிட்ட குறைவே கிடையாதுங்க, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் நிறைவு தான். நம்மக்கிட்ட தான் குறை இருக்கு, நம்மகிட்ட பேச்சுல குறை இருக்கு, நம்ம செய்கையில குறை இருக்கு, நம்ம பார்வையில குறை இருக்கு, நம்ம யோசனையில குறை இருக்கு, நம்ம போகிற இடத்துல குறை இருக்கிற, போகிற வழிகளில குறை இருக்கிற, பார்க்கிற காரியங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாற்றையும் குறை இருக்கும். சாப்பாட்டுக்கு குறை இருக்கிறான், துணிமணி குறை இருக்கலாம், இவ்வளவு நிறைய குறைகள் உலகப்பரமா குறையா இருக்கலாம். பிரியமானவர், உன் தேவனுடைய வசனத்தை நீ கை கொள்கிறாயா? அந்த குறையிலும் அந்த குறையிலும் அவருடைய வசனத்தை கை கொள்கிறாயா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது வேதத்துல என்னை குறித்து, அதை நான் செய்கிறேனா? ஆண்டவர் கேட்கிற காரியம், அவர் நம்மளை முற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையுமே குறைகளை சொல்லி மற்றவர்களையே பார்த்து ஆண்டவர் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். கொஞ்சம் தான் இருந்தது, அஞ்சப்போ ரெண்டு மீன் கொண்டு வந்து ஆண்டவர் கையில தான் கொடுத்தாங்க, அது பழகி பெருகி எத்தனை பேரை திருப்தி ஆக்கினது. நம்முடைய வாழ்க்கையில பெருங்க, அப்படிதான் அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைப்பார். உன் குறையிலும் நீ ஆண்டவருடைய வார்த்தை கை கொள்வாயானால் அவருடைய சமூகத்துல ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோட வந்து உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்துவாயானால், உன் குறைவிலையும் கர்த்தரை கனப்படுத்துவாயானால் அவருடைய அநேகாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு உங்களை கொண்டு திருப்தி ஆகும்படியாக கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அவர் வசனத்தை கை கொள்கிறோமா? வசனத்தை கை கொள்கிறவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள், அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். வெள்ளம் வரும், காற்று வரும், புயல் வந்து மோதும், மோதாதுன்னு சொல்லல, மோதும், ஆனாலும் உங்களுக்கு சேதம் வராது. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கன்மலையின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கன்மலை மேல் கட்டப்பட்டவர்கள் நீங்கள், அதனால எந்த சேதமும் வராது. எந்த சேதமும் இன்றி நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னதங்களில் வாசமாயிருக்கிற தேவன். கொஞ்சம் அவர் வசனத்தை நீங்கள் கை கொண்டபடியினாலே
நீங்க எல்லாம் செய்யறீங்க, அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்றீங்க, கொஞ்சம் பலத்தோட இருக்கீங்க, மறுதலிக்கல அவர் வார்த்தையை கை கொள்றீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு முன்பாக, அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், திறந்த வாசல். அல்லேலூயா. தீர உண்ட வாசல் அடைப்பாடுமா, ஒருங்கின மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். கொடுக்கப்படுகிற இந்த காலத்தை நம்ம ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், முற்றிலும் நம்மை அறிந்திருக்கிற தேவர். உனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியும் அவருக்கு, உன்னால எவ்வளோ முடியும் தெரியும். அதனால அந்த பலவீனத்திலையும் அந்த கொஞ்சம் தான் இருக்குது, அதை கொண்டு நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய, கொஞ்சம் தான் இருக்கு அதை கொண்டு நான் ஆண்டவருக்காக எப்படி பயன்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படி இல்லை, இருக்கிறது கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்தா வானை எல்லாம் என்னையா நிரம்பிச்சு ஊத்த 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 என்ன வந்து கொண்டே அல்லேலூயா. கொஞ்சம் தான் அது பயன்படும் பொழுது பெருகும்படியாய் கண்டு முணுமுணுக்கல, குறை சொல்லல, பின்னிட்டு போகல. அப்படியாக கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்தார். திறந்த வாசல் என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே நீங்கள் நுழையும்படியாக திறந்த வாசல் உண்டு. திறந்த வாசல் உங்களுக்கு உண்டு பிரியமானவர்கள், அது ஒருவனும் உங்களுக்கு எதிராக பூட்ட முடியாது. ஏன்னா உங்களை முற்றிலும் மறைந்தவர் அந்த வாசலுக்குள்ளே உங்களை போகும்படியாக நடத்துவார். அல்லேலூயா. பரலோகத்தின் வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர் நாமத்தை மறுதலிக்கல, கொஞ்சம் சொல்லி முணுமுணுக்கல, ஆனாலும் கொஞ்சத்திலே கர்த்தருக்காக எழுப்பி நிப்பேன் சொல்லி நிக்கிற அதை அவர் பார்க்கிறார். அவர் வார்த்தை நீங்க கை கொள்கிறீங்க. அப்ப நீங்க கை கொள்ளும் போது திறந்த வாசல், பரலோகத்தின் திறந்த வாசல், அதற்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. என்னன்னா கிரியை அறிந்தவர், கிரியை சரியில்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. முணுமுணுத்தீங்கன்னா மறுதளிச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய வசனத்தை நீங்க கை கொள்ளலன்னா பரலோகம் போக முடியாது. அப்ப அவைகளை எல்லாம் செய்ய முடியாது. வார்த்தை கை கொண்டால பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். வார்த்தை கை கழுகுறோம், என்ன வந்தாலும் அசையாதபடிக்கு கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். உம்மாவினால் நான் பிழைத்து கொண்டேன், உம்முடியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிழைத்து கொண்டேன், உம்முடியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக் கொள்ள மாணவர்களே, அவருடைய வார்த்தை கை கொள்ள வேண்டும்.
உங்களை குறித்து தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார், உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம குறை சொல்ல ஆரம்பித்து விட முணுமுணுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதை நாம செய்யும் பொழுது அதுதான் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவது, வசனத்தை கை கொள்ளுவது. அந்த வசனத்தை நம்ம கை கொண்டாலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம அழிக்கப்படவே மாட்டோம், ஸ்ட்ராங்கா நிற்போம். யாருனாலையும் அழிக்க முடியாது. பிசாசானாலும் தந்திரங்களானாலும் மந்திரங்களானாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளை அழிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு பலனாய் அரணாய் கோட்டையாய் கேடகமாய் அவர் நமக்காக இருக்கிறார். அவரை மீறி எதுவும் நம்மளை ஒன்று செய்து விட முடியாது. ஆனால் நாம நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, நம்ம செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கு. சில வேளையில் நம்ம எதாவது செஞ்சுட்டோம், ஐயோ ஏண்டா இப்படி செஞ்சேன், நம்மளாலேயே அது ஏத்துக்க முடியாது, இன்னும் நான் ஏன் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைப்போம். நம்மளாலே ஏத்துக்க முடியாது என்று சொல்லும் போது தேவனால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நாம என்ன செய்யணும்? அப்ப இது நம்மளாலே ஏற்றுக்கொள்ள கத்திருக்க, அப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்ள? அப்ப நம்மளை உடனே என்ன பண்ணுவோம், நம்மளை மாற்றி போய் நம்ம உள்ள இருக்கிறவ நம்மளை நடத்துகிறா. கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா உனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் உங்களுக்காக திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம் வல்ல
ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன். அவர் எவ்வளவு கவனித்து நோட் பண்ணி பாக்குறாரு பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன செய்யல, என் நாமத்தை மறுதளிக்கலம்மா, நீ என் நாமத்தை மறுதளிக்கல, நீ என்னை குறை சொல்லல, நீ என்னை விட்டு பின்னாடி போகல, என்ன மறுதளிக்கல, மாறாக நீ என்ன செஞ்ச, என் வசனத்தை கை கொண்டாய், ஹல்லேலூயா, என் வசனத்தை கை கொண்டாய், ஹல்லேலூயா, வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசல், பரலோகத்தின் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஹல்லேலூயா, பரலோகத்தின் திறந்த வாசல், நடுவில் வர வேண்டியது இல்லை, உங்கள் தேவன் உங்களை பார்க்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு அவர் திறந்து வைக்கிறார், அவர் திறந்து வைக்கிறார், ஒருவரும் பூச முடியாது, ஒருவரும் உனக்கு எதையும் கொடுக்க முடியாது, பரலோக விலை பேசப்பட்டால் அந்த இடத்தை நிற்காது, விலை பேசப்பட்டால் அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, பரலோகம் விலை பேசப்படக்கூடாது, அது கர்த்தர் யாருக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார், யார் அவருக்கு முன்பாக நீதிமானாய் உத்தமமாய் இருதயத்தில் பரிசுத்தமாய் தேவ பயத்துடனே தேவ வார்த்தையை கை கொண்டு தேவனுக்கு பயந்து கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு என் கர்த்தர் போதும் என்று சொல்லி எழுப்பி நிற்கிறவர்களுக்கு பரலோகத்தின் வாசல் திறந்து ஒருவரும் பூட்ட முடியாது, உங்களுக்கு சாவி கொடுக்கணும், ஒருவரும் பூட்ட முடியாதபடி உங்களுக்காக கர்த்தர் திறந்து வைக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் செய்வேன் என்று உங்கள் நீங்கள் தாழ்த்தும் பொழுது, உமக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை அப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உன்னை ஒதுக்கினாலும் உன்னை தள்ளினாலும் நீ மறுதளிக்காமல் முணுமுணுக்காமல் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அது எனக்கு போதும் என்று சொல்லி எழுமா என்றால் உனக்கு முன்பாக திறந்த வாசல் உண்டு அன்பு சகோதரியே, உனக்கு முன்பாக திறந்த வாசல் உண்டு என் அன்பு சகோதரியே, காரணம் கிரியைகள், ஹல்லேலூயா, மனுஷன் எதையும் கொண்டு போக முடியாது, மரித்த பிறகு அவன் காசோ பணத்தையோ எதையும் கொண்டு போக முடியாது, ஆனால் ஒன்று அவனோட கூட போகும், அவனுடைய கிரியைகள், ஹல்லேலூயா, வெளிப்படுத்தல வாசிக்கிறவனுடைய கிரியைகள் அவனோட போகிறது, ரபாலா சந்துரபாக, அந்த கிரியைகள் போகும்போது அங்க பரலோக ராஜ்யத்துல நீ என்ட்ராக முடியும், அந்த கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் பரலோக ராஜ்யம் உனக்கு பூட்டப்பட்டு இருக்கும், நீ உள்ளே போக முடியாது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன், உன்னை முற்றிலும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இவர் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நீ எவ்வளவு பயத்தோடு எவ்வளவு நடுக்கத்தோடு எவ்வளவு உண்மையோடு நீ அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும், ஹல்லேலூயா, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், கர்த்தராஜரீகம் செய்கிறார், அந்த சராசரங்களை மாளிகை செய்கிற தேவன் அவர், உனக்காக உனக்காக, ஹல்லேலூயா, உனக்காக
தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தாரே, அந்த ஒருவர் தான் உனக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார். அந்த ஒருவர் தான் உங்களுக்கு மத்தியஸ்தர். அந்த ஒருவர் தான் உங்களை தேவராஜனாய் நடத்த முடியும். அவர் உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பட்சத்தில் வீட்டில் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அந்த இடத்திற்கு கொண்டு போக அவரால் தான் முடியும். வழியும் சத்தியமும் சிவனுமாயிருக்கிறார். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது, தேவ பரலோக வாசல் உங்கள் கை திறக்கப்படுகிறது. வேத வசனங்களை நீ நடத்துகிறது மறுதலிக்காமல், அவர் வசனத்தை உன் வாழ்க்கையில நடைமுறையாக்குவது, பேசுவது அல்ல, கேட்பது அல்ல, இதெல்லாம் இலகு பிரியமானவர்களே. அதன்படி நடக்கிறவனே பாக்கியவான். அவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான், பரலோக ஆசீர்வாதங்களையும் சேர்த்து சுதந்திரித்துக் கொள்வான். கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்த. ஹாலெல்லூயா, 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 ஹாலெல்லூயா. அப்பா, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், எவ்வளவு சோதனைகள் என்பதை அறிவீரா ஆண்டவரே. ஆயினும் இந்த வார்த்தை கொடுத்து பலப்படுத்தி என்னை அனுப்பி வைத்திருச்சோ இந்த இடத்திற்கு. நீ போக வேண்டாம், போ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துமே, நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உங்களுக்கு முன்பாக திறந்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில வேளைகளில உபத்திரவங்களில வேதனைகளில கஷ்டங்களில நமக்கு அவைகள் பெரிதாவதினாலே, மனுஷன் பண்ணுகிற காரியங்கள் நமக்கு பெரிதாவதினாலே இவ்வளோ பெருச மறந்து விடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். திக்கற்றவர்களாக நம்மை ஒருபோதும் அவர் விடமாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், மனுஷன் விட்டு விடுவான், ஆனால் நான் விட மாட்டேன். உங்களை அழகாக நடத்துவேன். அவாந்திர வழிகளிலே, தண்ணீரற்ற இடத்திலே, இருளிலே கிடந்தாயே, உன்னை நான் கண்டுபிடித்து கொண்டு வந்தேனே, உன்னை உணர்த்தினேன், உன்னை நடத்தினே, உன்னை காத்து கொள்வேன். அல்லேலூயா. நடத்துகிறவர், அழைத்தவர், நடத்துகிறவர், காத்து கொள்கிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபாலா பஷந்தர பக்கருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே ராஜாதி ராஜனாய் வைத்திருக்கிறார். சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்பா, உங்க பாதத்துல வைக்கிறேன். நீர் பேசு, என்னை பலப்படுத்தி இங்க அனுப்பி நீர் ராஜா. உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தைகளுக்காய் மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்தி முற்றிலும் ஆண்டவரை எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீரே தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா, தொடர்ந்து உணர்த்தி எங்களை நல்வழிப்படுத்தும் ராஜா. உங்க நாமமாக்கி மேடையிட்டோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். சமாதானத்தோட, சந்தோஷத்தோட ஆண்டவரே, அப்பா, நல்ல சரீர சுகமேல ஆரோக்கியத்தோட இவர்களும், இவர்கள் குடும்பங்களும், இவர்கள் பிள்ளைகளும், இவர்கள் சந்ததிகளும் வாழ்ந்திருக்கட்டும் ராஜா. அப்படியாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி அனுப்புவீராக. உங்க நாம மாத்திரமாக மேடையிட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. உட்கார்ந்த அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமை நிறைந்தது. அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது சில வேளைகளை நம்ம மாம்சத்தில் இருப்போம். தேவையில்லை, வேண்டாம், முடியாது, அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்பும் பொழுது போய் தான் நிற்கணும்,
செய்துதான் முடிக்கணும். அவர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவு பெரியது. அல்லேலூயா. அதற்கு நாமே ஒரு தடைக்கலாக இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை முட்டி மோதி கர்த்தருடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்முடைய நாமத்திலே ஒரு மதிலை ஆகிவேன், என கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னதர் பலியாக, உப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, வாசலுக்கு உள்ளே போகணும்னா என்ன செய்யணும்? கிரியைகள் நல்லா இருக்கணும். திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பலம் இருந்தாலும் அவரை மறுதளிக்க கூடாது. கிரியை நல்லா இருக்கணும், தேவனை மறுதளிக்க கூடாது. மூன்றது, வசனத்தை கை கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நாம செய்யணும். அப்போ திறந்த வாசல். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். எக்ஸாம்க்கு நல்ல படிக்கணும். படிக்காமையே நான் பாஸ் ஆகணும் ஆயிடுவோமா? ஆயிடுவோம்னு சொல்லா நம்பாதீங்க. ஆண்டவர் அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். நீ நல்லா படிக்கணும்னு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து பெத்தவங்களை கொடுத்திருக்கிறாரு கூட.
நல்லா படிக்கணும். என்னால முடிஞ்ச மாத்திரம் அதான் உனக்கு கொஞ்சம் தான் அது, ஆனாலும் நான் எல்லாம் செஞ்சிட்டேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணு மேல அவர் தான். என்கிட்ட ஒரு குச்சி ஒண்ணு இருக்குது, பயந்துடாதீங்க, உங்களை அடிக்கிறது நினைச்சிடாதீங்க, டீச்சர் அம்மா மாதிரி குச்சிடாதீங்க. அந்த குச்சை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமாவா, யாரு கை தூக்கணும், இப்பதான் எடுக்கணும் குச்சி. குச்சி அலைய அடி வேணும். குச்சி வச்சு, நான் குச்சி வச்சிருந்தா நீங்க எப்படிமா பரலோகம் போக முடியும்? ஒன்னு நீங்க நினைக்கலாம், அந்த குச்சி எனக்கு கொடுத்துருக்குமான்னு, கொடுத்துறேன், ஆனாலும் நீங்க போக முடியாது. குச்ச வச்சு பரலோகம் புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல எப்படி எல்லாமோ இருக்கு, நீங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தான் செய்ய வல்லவர். அதுக்காக படுக்கா படிக்காம நல்லா பட்டுன்னு தூங்கி ஊரை சுத்திட்டு நான் போய் கர்த்தரை நம்பி போகிறேன், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கொடுக்க மாட்டார். நான் பஸ் லாரி வரது ரோட்டு மேல நான் போவேன், கர்த்தர் என்னை காப்பாத்துவார், காப்பாத்த மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு பிடிக்காதது அவருடைய நாமத்தை வீணிலே வணங்குவது. இன்னொன்று என்ன தெரியுமா, அவர் நாமத்தை பரீட்சை பார்க்க கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பரீட்சை பார்க்க கூடாது. பரீட்சை பார்க்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் எங்க விழுந்தாங்க? எல்லாம் வாயில மூக்கல காலெல்லாம் சாடும் போது போயிடுச்சு உயிர். அதனால தேவனை மறுதளிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, பரீட்சை தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. அதனால நான் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துக்கிறார், நம்ம எல்லாம் செய்வோம், எல்லாம் செய்வோம், ஆனா நம்மளால முடிஞ்சதுதான் செய்யறோம். ஜெயமோ கர்த்தரால். நான் போய் செடியும் வைக்க மாட்டேன், நான் தண்ணியும் ஊத்த மாட்டேன், அது வளரும். எப்படி வளரும், வளருமா? நிறைய பேர் சொல்ற வளரும், நான் விசுவாசிக்கிறேன் வளரும். உங்கள் விசுவாசம் கிரியைகள்னால இருக்கணும். கிரியம் இல்லாத விசுவாசம் செத்தது. நீ நடு, தண்ணியை ஊத்து, ஆனாலும் அப்பா தான்ப்பா வேலையை செய்கிறாரு. பேனா எடுத்துன்னு போனோம் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்களா? நான் ஒரு பிள்ளை காஸ்ட்லி பெண்ணை தரேன், ஜோம் பண்ணி தரேன், நீங்க போய் பாஸ் ஆயிடுவீங்களா? எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவீங்களா? படிக்கணும், உங்களுக்கு தெரியுது, எங்கள் அன்பான திருச்சபை மக்களுக்கு தெரியுது. ஒன்றும் முடியாதுங்க. இந்த உலகத்துல எவ்வளவு கெவ்வளவு மாய்மாலங்களும் எவ்வளவு கெவ்வளவு ஏமாற்றுகிற காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம், நீ என்னை மறுதலைக்கலாமா? எவ்வளவு அங்கீகாரம் படுத்துறாரு பாருங்க. மறுதலைக்கல மாறா, நீ என் வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிச்ச, உனக்கு முன்பாக பரலோகத்தின் திறந்த வாசல் உண்டு. ஒருவனும் திறக்கவும் முடியாது, ஒருவனும் பூட்டவும் முடியாது, அதுக்கே அவர் கையில தான் இருக்கு. பேதுரு கிட்ட சொல்றார், பரலோகத்தின் திறவுகளை உன்னிடத்துல கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. சபையின் மேல் உன், இந்த கல்லின் மேல் உன் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா நம்மள ஒரு வழிகாட்டியா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நானே வழி, நானே சத்தியம் சொல்ற நிலைமையில இருக்கிறோம். நம்மள வழிகாட்டியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நட்சத்திரம் இயேசுவை வழிகாட்டினது, அதுபோல நாம இயேசு இடத்துல வழிகாட்டணுமே தவிர நம்மை நோக்கி வழிகாட்டக்கூடாது. இயேசுவை வழியும் சத்தியம் சிவனமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் உங்கள் மேல கவனமாய் இருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் கிரியைகளை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதை நீங்கள் அவரை மறுதளிக்கவில்லை அறிந்திருக்க தக்க பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அப்பா பிதாவே, உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஜனங்கள் ராஜா, நீரே அவர்களை போஷித்து போதித்து நிறைவாக நடத்துகிற கர்த்தர். இப்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கிறத நீர் அறிவீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் மறு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்க நாம மகிமை அடையட்டும் அப்பா. கொடுக்கப்பட்ட காணிக்கையின் பாதத்திலே நாங்கள் படைக்கிறோம்.
உம்முடைய பிள்ளைகளுக்கு பலகி பெருகி நிறைவாகும்படியாக நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தொடர்ந்து பேராயர் அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது தலை இல்லாம கொஞ்சம் இந்த பக்கம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையாவே சந்தோஷமா இருக்கீங்களா? நிஜமா சந்தோஷமா தான் இருக்கிறீங்கன்னா நிறைய பேர் சிரிக்கிறீங்க. எப்போ சிரிப்பு வரும்? சந்தோஷமா இருந்தா சிரிப்பு வரும், துக்கமா இருந்தா அழுகை வரும், தூக்கமா இருந்தா கொட்டாய் வரும். ஆக எல்லாம் கரெக்டாக தான், அது அது எப்பப்போ வரணுமோ அது வருது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம் சொல்லுங்க பாப்பா. எதுக்கு வரோம்? கொஞ்சம் சத்தமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னு வாசு சொல்ற. சரி, நல்லா தான் இருக்குது. வேற வார்த்தையை கேட்கன்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க, வார்த்தையை கேட்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அப்புறம் ஆராதிக்க, அப்புறம் ஆராதிக்கணும்னு ஒரு அம்மா கை இப்படி ஆட்டி ஆட்டி காட்டுறாங்க. ஆராதிக்க, அப்புறம் மகிமைப்படுத்த. யார் மகிமைப்படுத்த? தெய்வத்தை, ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தெய்வத்தை மகிமைப்படுத்த. ஆமென். அப்புறம் வேற எதுக்கெல்லாம் வரும்? வேற எதுக்கு வரும்? யோசிங்க, யோசி யோசித்து சொல்லுங்க. வேற எதுக்கெல்லாம் வரும்? சுகம் பெற வரும். ஆமென். சோ நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வருகிறோம். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கவும் வருகிறோம். ஆமென், ஆமென். நிறைய மனுஷன் என்று சொன்னாலே நம்மள தேவை உள்ளவர்கள். ஆமென். நம்மள எப்படிப்பட்டவர்கள்? தேவை உள்ளவர்கள். மனிதன் என்று சொன்னால் பாருங்க, நடந்து போறவங்களுக்கு சைக்கிள் வேணும்னு ஆசையா இருக்கும். சைக்கிள் ஆர்டர் கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆசை வரும்? ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆசை வரும். சரி, ஸ்கூட்டர் ஆர்டர் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் சரி, ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை வரும், பைக்கும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் கார், சரி காரும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பஸ்ஸா? ஆசையை பாரு, ஆசையை. பஸ்ஸு தான் நம்ம ஐயா இலவசமாக கொடுத்துருக்குறாரு. அதனால் ஒரு கார் வாங்கினவன் ரெண்டாவது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஆசைக்கு அளவே இல்லை, ஆசைக்கு அளவே இல்லை. எல்லாம் ஆண்டவர்கிட்ட பெறணும். ஆமென். அதாவது பைபிள் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றோ இலவசமாய் கொடுங்க. ஆமென். தேவனுடைய சமூகத்திலிருந்து இலவசமாய் பெற்று விடுகிறோம், அது மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? இலவசமாய் கொடுங்க. ஆமென். அதே தான் தெய்வம் விரும்புகிறார். நிறைய தேவன் நம்மை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க வதிக்க நம்ம என்ன பண்ண? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமே, கொடுக்க கொடுக்க. இப்ப கிணறு பாருங்களேன், ஒரு கிணறு நீங்க இறைக்காமலே இருந்தீங்கன்னா அந்த கிணறு என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும், நாற்றம் அடித்து விடும். கிணறை இறைக்க இறைக்க, தண்ணீரை இறைக்க இறைக்க தான் புதிய ஊற்று சுரக்கும். ஆமேன். கொடுக்க 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 தான் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடியும். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களை
கர்த்தர் ஆசீர்வதிக்க எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். பாடுபட்டு ஊழியம் செய்யும் போது அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். நல்லா வாங்கிடுறோம், ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறோம், பாடுபடுகிறோம். தெய்வம் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? ஊழியம் செய்கிறவர்களுக்கு நிறைய கொடுப்பார். ஊழியம் செய்கிறவங்க யாராவது கெட்டு போயிடுறாங்களா? இல்லவே இல்லை. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஊழியம் ஆனா இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு அநேக பாடுகளும் உண்டு. ஊழியம் செய்வது விளையாட்டு, ஊழியம் செய்வது விளையாட்டு. ஊழியக்காரர்களுக்கு நிறைய பாடுகள், அதாவது பாகத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பாடுகளும் நிறைய உண்டு. இவ்வுலகத்தின் பாடுகள் என்ன என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களும் ஊழியக்காரர்கள். ஆமென். பாடுகள் உண்டு, ஊழியம் உண்டு. தெய்வம் கொடுக்கிறார், கொடுப்பதெல்லாம் கொடுக்கிறார். யாருக்காக கொடுக்கிறார்? எனக்காக கொடுக்கிறார், ஊருக்காக கொடுக்கிறார். எனக்கு ஏன் கொடுக்கிறாரு? அவருக்கு தெரியுது இவங்கிட்ட கொடுத்தா இவன் நிறைய கொடுப்பாம்பா மற்றவங்களுக்கு. ஆமென். ஆமென். கொடுத்தா மற்றவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்ற கருதி தான் நமக்கு தர. ஆமென். அதாவது பைபிள் சொல்லுகிறது, உண்மை அல்ல உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தேன். அவர் எண்ணி எண்ணி தான் கொடுப்பார். நம்மளும் அப்படிதான் பாடுறோம், எண்ணி எண்ணி துதி செய்வா என்ன அங்காத கிருபைகள் கா என்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வா எண்ணி 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 துதி. ஆண்டவரும் நம்ம உண்மை உள்ளவன் என்று எண்ணி நமக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, நாம கொடுக்கிறோம் அவரும் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். அதாவது நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஆண்டு நமக்கு எவ்வளவு தராரு? எவ்வளவுங்க தராரு? இது என்ன கணக்குங்க? 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் கொடுக்கிறான்னு சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை. அது நீங்க நீங்க எண்ணி எண்ணி கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் எனக்கு 10000 ரூபாய் கொடுப்பார் நினைச்சு கொடுக்குறீங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் வந்து நீங்க கொடுக்க 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 அவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நான் மட்டும் அந்த சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ள தெய்வம் விரும்பல. ஆமென். ஆமென். அப்போ என்னை எண்ணி கொடுக்கிறார். இவங்கிட்ட கொடுத்தா நிறைய பேர் கொடுப்பான். உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறான்னு வச்சுக்கல, ஒரு எதிர்பார்ப்போடு கூட கொடுக்கிறார். என்ன எதிர்பார்ப்போடு கொடுக்கிறார்? இந்த சகோதரிக்கு கொடுத்தா, இந்த மகனுக்கு கொடுத்தா, இந்த மகனுக்கு கொடுத்தா நிறைய பேர் கொடுப்பான். ஆமென். Praise the Lord Jesus. Thank you Jesus. Amen. கொடுத்தா தெய்வம் கொடுப்பார். அப்போ தெய்வம் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? திரும்பி கொடுத்துடணும். அதாவது சேர்த்து வைப்பதனால் திருடம் பறித்திடணும். அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவார் கொடுத்திடு கத்தருக்கே குறைவின்றி காத்திடுவான். உன்னையே வெறுத்து விட்டான், உன்னை வெறுக்கணும். நீ ஊழியம் செய்திடலாம். நல்லா பாருங்க, நீங்க ஊழியங்கள்ல சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. கொடுங்க கொடுங்க. இந்த கொடுப்பதை குறித்து நிறைய ஊழியங்களை நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கண்டபடி மற்ற ஊழியக்காரர்கள் திட்டுறாங்க. நல்ல ஆண்டுடைய பிள்ளை அந்த அம்மா. நிறைய வார்த்தைகள், வேத வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. நல்ல ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் நல்லா திட்டுறாங்க. ஐயா எனக்கு உங்கள் ஊழியம் ரொம்ப பிடிச்சிருக்குது,
சாந்தி அம்மா பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருக்குது. திருத்தூர் ராஜாயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஊழியக்காரங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறாங்களே, அது ஏயா அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குதானே செய்வாங்க. ஆமென். ஏன் கேக்குறாங்க? ஏன்னா ஊழியங்கள்ல டிவியை திறந்தா உங்களால முடிந்த காணிக்கைகளை கொடுங்க அப்படின்றாங்க. நீங்க 100 ரூபாய் கொடுக்கறவங்க 1000 பேர், 1000 ரூபாய் கொடுக்கறவங்க 100 பேர் அப்படி சொல்லிலாம் ஊழியத்துல கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துல மிஷினரிங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க? தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் விட்டு வெளி தேசத்திலிருந்து மர்காய்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாயார் திருநெல்வேலி பகுதியில் வந்து ஊழியம் செய்தாருங்க. ஆமென். அவர் நிறைய கூட என்ன சொல்ல வரல, மிஷினரிங்க நிறைய கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. தனக்கு இருக்கிற ஆஸ்திகளை கொடுத்தார்கள், தனக்கு இருக்கிற அந்தஸ்துகளை கொடுத்தார்கள், தனக்கு இருக்கிற காரியங்களை தேவனுக்காக கொடுத்தாங்க. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் நிறைய கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாச்சு, நிறைய ஆஸ்பத்திரிகள் உருவாச்சு, நிறைய தானம் பண்ணினோம். கிறிஸ்தவர்கள் தானம் பண்ணினாங்க, நிறைய பண்ணாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தானத்தை விட நீங்க நிறைய பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அது அல்ல ஆசீர்வாதம். ஒரு கிணறு என்று சொன்னால் அந்த கிணறு இறைக்க 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 ஆசீர்வாதம் பெறுகிறதே நம்ம தேசத்திலும். நம்ம எவ்வளவாய் நாம இறைக்கிறோமோ, எவ்வளவாய் நம்ம கொடுக்கிறோமோ, கிறிஸ்தவ மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நீங்க கொடுத்து பாருங்க. எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து மடியிலே சரிந்து விழும்படி உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக நீங்க கொடுத்து நீங்கள் ஊழியம் செய்து பாருங்கள். கொடுக்கிற பிள்ளைகள் மேல அவர் எப்படி இருப்பாரா? பிரியமாயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார்னா நான் கேட்கதெல்லாம் எனக்கு தருவார். ஏன் பிரியமா இருக்கிறேன்னா எல்லாம் பாயிண்ட்டை கொஞ்சம் அப்படி 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 யோசித்து யோசித்து பாருங்க. ஏன் ஏன் என் மேல பிரியமா இருக்கிறான்னு தைரியமா சொல்ல முடியும்னா, எவன் ஒருவன் வாரி கொடுக்கிறானோ அவள் மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். ஏழை எளியவர்கள் எதை செய்கிறாயோ அதை நீ எனக்கே செய்கிற. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் என்பது நல்ல நம்ம கொடுத்து 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 பழகுதுதான் ஊழியம். ஆமென். உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தா கூட பரவாயில்லைங்க, அந்த கொஞ்சத்தையும் மற்றவர்களுக்காக. நான் பார்க்குற நிறைய யூடியூப்ல பார்க்குறேன், நிறைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அநேகர் கிறிஸ்துவை அறியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறாங்க, நிறைய கொடுக்கறாங்க, நிறைய ஏழை எளியவர்கள் கொடுக்கறாங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க ஓடி ஓடி போய் உதவி செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுதான் கிறிஸ்தவம். ஆமென், அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் அன்பு எங்க காணப்படுதோ அங்கதான் தேவனுடைய நாம மகிமை. ஆமென். ஆக நீங்க கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்க மேல பிரியமா இருக்கிறார். என் மேல அன்பா இருக்கிற தெய்வம் என்ன பண்ணுவாரு? என் கூடவே இருப்பார். ஆமென். அப்போ எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கொடுக்கிறார்களோ அங்க நான் வந்து வாசமாய். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஆண்டவர்? கூடவே இருக்கிறார். அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு ஆபத்துனா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு ஒரு வியாதி என்று சொன்னால் தெய்வம் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு ஒரு பலவீனம் என்று சொன்னால் என் பலவீனத்திலே தெய்வத்தின் பலன் பூரணமாய் விளங்குகிறது. என் பலனில், என் பலவீனத்தில்
தெய்வத்தின். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் அவர் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டணும்? பலவீனத்தை குறித்து ஏன் மேன்மை பாரா? அப்போ என் பலவீனம் எனக்கு இருந்தால் தான் ஆண்டவருடைய கிரியை, தேவனுடைய அன்பு அதிகமாக இருக்குது. ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு வேதனை, உங்களுக்கு பாடு அப்படின்னா தேவனுடைய கரம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம். அவர் உங்களை அப்படியே தடவி கொடுப்பார், உங்களை அப்படியே அரவணைப்பார், உங்களை அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், இந்த பாருங்க இந்த குழந்தைய அந்த இயேசு எப்படி அரவணைத்திருக்கிறாரோ அதே போல கஷ்டப்பட்டவர்கள், பாடுகள், வேதனைகளை சுமந்தவர்களை அவர் அணைப்பார். ஆமென், ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்னலில் போய் கார் நிற்கும் போது சிலர் வருவாங்க, சிலர் வருவாங்க, ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்க. எதிர்பார்த்து வருகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்ததை கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? மிஞ்சி போனால் என்ன கொடுப்பீங்க? 10 ரூபா, மிஞ்சி போனால் 20 ரூபா, மிஞ்சி போனால் 50 ரூபா. அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? ஏதோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம கொஞ்சம், நம்மளால் நம்ம 10 ரூபா கொடுக்குறோம்னா, நிறைய 10 ரூபா கொடுத்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் வாழ போகிறாங்க. ஆமென். அப்போ நம்ம அவங்கள வாழ வைக்க நம்மளால் முடிந்த ஒரு, ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பணம் வாங்குறவங்க ஓரமாக போய் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. அதையும் நமக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் பகுத்தறிகிற ஞானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அங்கே எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப வியாக்கியானலாம் பண்ணக்கூடாது. அங்கே போய் அவங்கக்கிட்ட போய் எதுவும் அப்படி இப்படின்ட்டு போராடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மை போதித்து நடத்துவார். சில நேரங்களில் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பேன், கொடுக்க வேண்டாத இடத்துல அப்படியே அமைதியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், தெய்வம் சொல்லும்போது கொடுப்போம், தெய்வம் சொல்லுகிற நேரத்தில் வாரி கொடுப்போம். ஆமென். சில நேரங்களில் அமைதியாக இருந்துருவேன். ஏன் எதுக்குன்ட்டு என் கூட இருக்கிறவங்க முழிப்பாங்க, திடீர்னு கொடுக்குறான், திடீர்னு கொடுக்க மாட்டேன்றான். அப்போ நம்ம கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ளணும், எப்படி கற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியான உங்க கூட இருக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியான கூட இருந்தால் இந்த மாதிரி தூக்கம்லாம் வராது. ரெண்டு முன்னாடி உட்கார்ந்து நல்லா தூங்குதுப்பா, நல்லா தூங்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்தா, அவர் உங்க கூட இருந்து உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். தூங்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காட்ட மாட்டார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை தெய்வம் உங்களுக்கு காட்டுவார். ஆமென். ஏன்னா இது ஒரு பெரிய லாபமான இடம் எது தெரியுமா? தெய்வ சமூகம். ஆமென். மொத்த லாபத்தையும் நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எதற்காக லாபத்தை அள்ளி கொடுக்கிறார்? மற்றவர்களை நீங்கள் வாழ வைக்கவே தெய்வம் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஒரு பைபிள் வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 40:16, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அப்போ தெய்வத்தை தேடினீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது, தெய்வத்தை தேடினீங்கன்னா அவர் சமீபமாக வந்துடுறாரு, கொடுக்குறவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு. இதெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வாரி 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 கொடுங்க, ஆண்டர் உங்களுக்கு உங்களை தேடி வந்து உங்களை நடத்துவார். ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அது அனுபவிகளுக்கு தான் தெரியும். நான் பாருங்க, என்னுடைய பிள்ளைகள் கல்யாணத்துக்கு திருமணம் நல்ல, ரெண்டு பிள்ளையுடைய திருமணம் நல்லா நடந்தது. ஆனால் எதுக்கு நான் கவலைப்படுவேன்? ஏன்னா இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியும். அன்றென்று உள்ள ஆகாரத்தை, அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆகாரம் என்று சொன்னால் எல்லா ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யம், எல்லா நன்மைகளும் எப்போ எப்போ என்னென்ன வேணுமோ தருவான். காக்கையை பாருங்க, அது சேர்த்து வைப்பதில்லை. என்னையா அறுப்பதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை,
ஆனா அப்படிப்பட்ட காக்கையும் ஆண்டவர் போஷிக்கிறார். எல்லா மிருகங்களையும் எல்லா வானத்து பட்சிகளையும் அவர் போஷிக்கிறார். யாருக்கும் ஒரு குறைவை கிடையாது. எல்லாருக்கும் அற்புதமா 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 நடக்கிற தெய்வம். அந்த தெய்வத்திற்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் கொடுக்கதெல்லாம் கொடுத்துறாரு. அதாவது தெய்வனோடு கூட நாம் ஐக்கியப்படும் போது தெய்வனும் நம்ம கூட இருந்து நம்ம அற்புதமாய் நடத்துகிற தெய்வம். ஆமென். ஆக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ட, நான் உன்னை குணமாக்கினேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். யார் இதை சொல்றது? அதை யார் சொல்றது? அந்த வார்த்தையை எசேக்கியாக்கு சொல்றாங்க. யார் வந்து சொன்னாங்க? தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க. யார் சொல்றாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு. யாருக்காக கொடுக்கிற வார்த்தை? எசேக்கியாக்காக ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்ற வார்த்தை. இதை நம்ம ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்ப எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாபா, எப்படிப்பட்டவர்? யார் அது சொல்றது? அல்ல, இப்ப யாருங்க சொல்றீங்க? இங்க இருந்து சத்தம் வந்துச்சு. யார் அது? உத்தமன். அருமையான சிஸ்டர், பிரேமா சிஸ்டர் சொல்றாங்க. அவர் உத்தமர் பா. யார் அவர்? உத்தமர். உத்தமர் பேர் என்ன? எசேக்கியா. அவர் உத்தமர், நல்லவர், நன்மை செய்தவர். நாலு பேர் உங்களை பார்த்து சொல்லணும், எப்பா இவர் நல்லவருப்பா, எப்பா இந்த அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு நாலு பேர் உங்களை பார்த்து சொல்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். எசேக்கியா உத்தமர். யார் சொன்னது? பிரேமா அம்மா சொன்னாங்க. ஏன்னா பைபிள்ல படிச்சிருக்கிறாங்க. தேவனை அறிந்தவர்களுக்கு தெரியும் எசேக்கியா நல்லவர். அப்போ அந்த நல்லவர் அவருடைய காலம் முடிய போகுது, அவருடைய நேரம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. நீ எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிக்கொள், உன்னுடைய வேலை முடிந்தது அப்படி சொல்றாரு. அப்ப எசேக்கியா சொல்றாரு, நான் நினைக்கிறேன் எத்தனாவது வசனமா அது? 3 வசனம். மூன்றாவது வசனத்துல பாருங்க. நலமானதை செய்தேன் என்பதை செய்தாரு என்று விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்ட்டு ஆண்டு தெரியும். ஆனாலும் நல்லவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறான். கைத்தட்டுங்க. நல்லவர்களுடைய விண்ணப்பம். அப்போ இது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்கிற தெய்வம். ஆமென். நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் சொல்ற, நான் நல்லது செஞ்சேனே, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது. ஆண்டர் சொல்லிட்டாருன்னா அவர் சொல்றது அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு, ஆயத்தப்படுத்திக்கோ அப்படின்ட்டு தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை வருகிறது. ஆனா இவர் அழுறாரு, அழுறாரு. நான் உண்மையான உமக்கு முன்பாக உத்தமனாய், ஓ தேவ பயத்தோடு வாழ்ந்தவன் தானே, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தர மாட்டீங்களா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே திருப்பி வார்த்தை வருகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 5 வசனம் வாசிங்க. என்ன நடந்திருக்கும்? ரொம்ப சிக்கா இருந்திருப்பாரு.
இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்றாங்க முடிஞ்சிருச்சு. டாக்டர்ஸ் முடிஞ்சிருச்சு சொன்னாலும் ஆனா தெய்வனால அது திருப்பி போட முடியும். இப்ப பாருங்க தெய்வமே சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க அந்த கிளி, முடியலப்பா இடுப்பு வலிக்குதுப்பா, ஒண்ணு இல்லப்பா நீ பாட்டு பேசுப்பா. நான் சொல்ற டாக்டர் சொன்னாலும் முடிஞ்சிருச்சு சொல்றாரு, முடிஞ்சிருச்சு சொன்னாலும் டாக்டர் சொல்றதை விட இப்ப தெய்வமே சொல்றாருங்க. ஏசாயா வைத்து சொல்றார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி வைத்து சொல்றார், முடிஞ்சிருச்சு உன்னுடைய காரியங்களை ஒழுங்கு செய். நிறைய பேர் ஒழுங்கு செய்யாம போயிடுறாங்க. இப்ப ஒரு குடும்பம் வச்சுங்களேன், சொத்து இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கு செய்யாம போயிடுறாங்க, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கு செய்யாம போயிடுறாங்க. எங்க அப்பா அஞ்சு பிள்ளைங்க, எங்க அப்பாவுக்கு ஆசை சாகத்துக்குள்ள அஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒழுங்கு செஞ்சிடணும். ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. எங்க அப்பா ஒழுங்கு செய்து முன்னாடி இறந்துட்டாங்க. சரி எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது எங்க அம்மா, எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா இறந்து ஒரு 10 வருஷம் எங்க அம்மா இருந்தாங்க. பிள்ளைங்கெல்லாம் போய் எங்க அம்மாட்ட கேட்டோம், அம்மா வீணா பிரச்சனை வந்துடப்போது எது எது ஒழுங்கு செய். எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னேன், யாரு எப்படி போட எனக்கு என்னடா, யாரு எப்படி போட எனக்கு என்ன. ஏன்னா தாய்க்கு என்ன தோணுது, இதுங்களை ஒன்றும் கரெக்ட் பண்ண முடியாது தெரிஞ்சிருச்சு. அப்போ பெத்தவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியது சில குடும்பங்கள்ல பண்ணாம போயிடுறாங்க. ஆனா இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, கடைசி நேரம் எல்லாம் முடிந்தது அவர் சொல்றார், அழகா சொல்றார். உனக்கு என்ன, உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோ. இன்னைக்கு மனிதர்கள் இதுல இருந்து நிறைய சத்தியத்தை கற்றுக்கணும். ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்தணும். நம்ம கடைசி காலங்களில் வந்து ஐயோ நான் இப்படி வாழ்ந்துருக்கலாமே, தண்ணி அடிக்காம இருந்தா இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கு செஞ்சிடு. நான் என்னுடைய நண்பர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், சிகரெட் குடிக்காதீங்கடா. ரோட்ல யாராவது போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க சிகரெட் குடிச்சாங்கன்னா ஓடி போய் சொல்லிடுவேன், தம்பி தப்பா எடுத்துக்காத, நான் சொல்றேன்னு ஒரு கோபம் வந்துடக்கூடாது, உன் நன்மைக்காக சொல்றேன். நீ பிற்காலத்துல உன் நீ குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு வாழும் போது நீ அப்ப ஃபீல் பண்ணுவேன், இப்படி ஒருத்தர் சொன்னாரே நான் கேட்கலையே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நீ வாழ வேண்டிய புள்ள, நீ பல ஆண்டு வாழணும். அதனால சொல்றேன் சிகரெட் குடிக்காத அப்படின்னு சொல்லிடுவேன். என்னுடைய நண்பர்கள் கூட படிச்சவங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், தண்ணி அடிக்காதீங்கடா, சிகரெட் குடிக்காதீங்கடா அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது, அவனுடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது. அப்போ ஒழுங்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஒழுங்கு செய்ய. அதே தான் தெய்வம் விரும்புகிறது. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறாரு, 2-3 பேர் என் நாமத்தினால கூட பக்கத்துல வராரு. எப்போ வருவாரு, ஒழுங்கு செய்யறதெல்லாம் ஒழுங்கா இருந்தாதான் வருவார். அவருக்கு எப்போ ஒழுக்கம் தான் பிடிக்கும். கடைசியில் பாருங்க அவர் பரத்துக்கு ஏறுகிறார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த துணி அவர் அடக்கம் செய்யப்படும் போது அவரை சுற்றி வைத்திருந்த துணி கூட நல்லபடியாக மடித்து வைக்கப்பட்டிருந்ததா. ஆமென். ஏன், யூதர்களுக்கு நல்ல பழக்கங்கள்லாம் உண்டு. யூதர்களுக்கு என்ன பழக்கம் உண்டு, நல்ல பழக்கம் உண்டு, எல்லாம் ஒழுங்காக வைப்பாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா, வீட்டுக்கு போய் பாருங்க, துணி அவுத்தம், அவுத்த இடத்துல துணி கிடக்கும். புரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க, புரியாதவங்க வீட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. செருப்பு எங்க கிடக்கும், செருப்பு வெளியில கிடக்குமா, சில வீட்டில் உள்ள கூட கிடக்குது. ஷூ எங்க, சாக்ஸ் எங்க, ஒரு ஷூ இருக்கும், ஒரு ஷூ காணும் தேடுவாங்க. அப்போ எது எது எங்கெங்க வைக்கணுமோ வைக்கல, வீடு அலங்கோலமா கிடக்குது. அதே தான் ஆண்டு சொல்றாரு, ஒழுங்கு செய்ய வேண்டியத ஒழுங்கு செஞ்சிருங்க. நீங்க ஒழுங்கு செய்ய வேண்டியத நீங்க ஒழுங்கு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, தெய்வம் உங்க கூடவே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்கதான் தெய்வமும் இருப்பார். எங்க சுத்தம் இருக்குதோ அங்கதான் தெய்வம் இருப்பார். நிறைய நம்ம நிறைய நிறைய காரியங்களை தேவனிடத்துல கற்றுக்கணும். பாருங்க, நம்ம சில சொல்லுவாங்க, நான் வாரத்தில் ரெண்டு வாட்டி குளிப்பேன் அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாவது குளிக்கணும். ஆமென். அது அதுக்கு பேர் என்ன? சுத்தம். அல்லேலூயா. நான் எனக்கெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஜுரம் இருந்தாலும் குளிச்சிருவேன். ஜுரம் இருந்தா கூட குளிச்சிடுவேன். குளிக்காம இருக்கக்கூடாது. சிலவங்க பல்லு தேய்க்காமலே இருப்பாங்க. ஆமாம், நல்லா கண்ணெல்லாம் உருட்டுறீங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பல்லு தேய்க்க வேண்டிய நேரத்தில் பல்ல தேய்ச்சணும். ஆமே. அப்படி நிறைய ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும். அதுதான் பாருங்க, அவர் நல்ல மனுஷன்தான். அவர்களே நல்ல நல்ல ஒழுக்கங்களாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், போதும், வாழ்க்கை முடிஞ்சது, ஒழுங்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கு செஞ்சுக்கோ அப்படின்றாரு. எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவர் அழுகிறார். எப்படி அழுகிறார் சொல்லுங்க பாப்போம். சுவர்புறமாய் திரும்பி அவர் மனஸ்தாபப்பட்டு மரணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அழ ஆரம்பித்தார். அப்போ கொஞ்ச நேரம் தான் அழுக. எப்படி கொஞ்ச நேரம் தான் அவர் அழு. நீ நல்லவனா இருக்கும் போது நீ அழுறத கூட ஆண்டவரால் தாங்க முடியாது. கைகளை தட்டு. ஆமே. நல்லவன் அழும் போது தெய்வத்தால தாங்க முடியாது. அவர் அந்த எசேக்கியா ராஜா அழுவதை பார்த்து உடனடியாக உத்தரவு கொடுக்கிற இமீடியட் ஆக்ஷன் சொல்லுங்க பாப்போம். அவன் பாதி முற்று வாசிங்க, அவன் பாதி முற்றத்துக்கு திரும்பும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை ஏசியாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய், நீ போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, எசேக்கியாவை பார்த்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். போதும், 15 வருஷத்தை கூட்டிடுறார். எப்படி பாருங்க, கொஞ்சம் தாங்க அழுக. நல்லவன் அழுறாங்க, உத்தம அழுறாங்க. உத்தமனுடைய விண்ணப்பத்தை, நல்லவனுடைய விண்ணப்பத்தை உடனே கேட்டு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லவனா வாழ கத்துக்க, அதைதான் நான் சொல்ல விரும்புறேன். நிறைய ஆண்டவங்களுக்கு கொடுப்பார், நல்லவங்களுக்கு நிறைய தருவார். தர நீங்க பொல்லாததெல்லாம் மாறிடக்கூடாது. நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கும்போது நீங்க சொல்லக்கூடாது, என்கிட்ட இல்லையே, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டு கொடுக்கும் போது அவர் எப்படி கொடுக்கிறாரு, நல்லா உங்களை ஆசீர்வதிக்க வரும்போது நிறைய ஆசீர்வாதம் தருவார். என் மனைவி ஊழியம் செய்யும் போது சாந்தி அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் பணம் வரும் எனக்கு. கொஞ்சம் பணம் வரும்போது நம்ம கண்ணிலோட சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் உள்ளத்துல ரிங்காரம் விழுது. அப்பா, பணம் மட்டும் நமக்கு வேண்டாப்பா, பணம் வந்ததுன்னா நிம்மதி போயிடும்பா. அது உண்மை. ஆமென். அது உண்மை. வச்சு பணத்தை வச்சுக்கிட்டே என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆமென். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஏன்னா நீங்களாம் ஆசீர்வாதத்தை பெறணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க எல்லாம் நிறைய ஆசீர்வாதத்தை பெறணும். ஏன்னா நீங்க நினைப்பீங்க, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன ஆசீர்வாதம். ஐயா, அம்மா, 70 வயசு ஆகி இருக்கிற உங்களுக்கு இன்னும் 30 வருஷம் வாழ்க்கை இருக்குது. எப்படி இப்பவே இடுப்பு வலிக்குதே, இன்னும் 30 வருஷத்துல எங்கெங்க வலிக்க போகுதோ அப்படின்னு நினைக்காதீங்க. வழிகள் எல்லாம் மாற்றுகிற தெய்வம். ஆமென். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேவன் நினைத்திருக்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் மாத்திடுவார். அப்போ எதை குறிச்சு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி தரும். ஒரு நாள் நம்ம சபையில் இந்த மாதம் வாக்குத்த வார்த்தை
இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அது இப்போதே தோன்றும். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புதிய புதிய நன்மை. உடனே அங்கே சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஐயா போன் பண்ண, நான் உங்க வீட்டுக்கு உங்க சபைக்கு வரப்போறேன். அவர் மட்டும் சொல்லிட்டார், சபைக்கு வரப்போறேன். பெரிய ஊழியக்கார தெய்வ மனுஷன், அவர் சொல்றாரு நான் சபைக்கு வரப்போறேன். அப்போ ஆண்டவர் என் கூட பேசுறாரு. ஆமென். ஆண்டவர் என் கூட பேசுற, நான் ஏன் தெரியுமா இவர் உங்க கூட சபைக்கு ஏன் இவர் அனுப்புறேன் தெரியுமா? இந்த சபையில இருந்து அவருக்கு நான் புதிய வார்த்தையை கொடுக்க போறேன். ஆமென். இந்த சபையில இருந்து அவருக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் தரப்போறேன். அது இன்னைக்கே தோன்றும். ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு தோணும்? அந்த நாள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற அந்த நாளில் அவருக்கு நன்மை உண்டாகும். அப்போ நான் அவர் பிரசங்கம் பண்றாரு, இந்த அம்மா தூங்குறாள், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறேன். உலகமே அழிஞ்சாலும் அந்த தூக்கத்திலிருந்து அந்த அம்மா வெளில வரமாட்டாங்க. ஆமா, எஸ்ஆர் அம்மா ஜபிக்கிற மாதிரியே தூங்குவாங்க. அது ஒரு கிருபை அவங்களுக்கு இருக்கு. கிருபை பெற்றவள், தூக்கத்தின் கிருபை பெற்றவள். அசிக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அதை விட்டுட்டேன் போ. அப்போ நான் அங்கேதான் உட்காந்துருந்தேன். அப்போ ஆர்டர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்தேன்? இந்த சர்ச்சில் வந்து அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தர போறேன். ஆமென். இட்ஸ் எ நியூ பிகினிங் ஃபார் ஹிம். ஒரு புதிய ஆரம்பம், புதிய காரியங்களை செய்ய போறேன். அப்ப நான் அவரை பார்த்து இதை எப்படியா சொல்லணும் அப்படின்ட்டு என் மனசுல இருக்கு. ஏன்னா யார் சொன்னது? ஆண்டு சொன்னது. அப்போ நான் சொல்லாமா வேணாம், ஏன்னா அவங்கள பெரிய ஊழியக்காரங்க. அவங்கள போய் எப்படி சொல்றது? சரி, ஆண்டு சொன்ன சொல்லிதான் ஆகணும். போய் சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு இதோட காலங்கள் குறுகிய காலம் நினைக்காதீங்க, இதுதான் ஒரு புதிய ஆரம்பம். உங்களுக்கு 100 வயதுக்கு மேல ஆண்டு உங்களை வைத்திருப்பார். ஆமென். ஏன்னா திஸ் இஸ் நாட் எ வேர்ட் ஃப்ரம் மை மவுத், இட் இஸ் எ வேர்ட் ஃப்ரம் தி லார்ட்ஸ் மவுத். இந்த வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அல்ல, தேவனிடத்து புறப்பட்ட வார்த்தை. நான் சொல்றேன், அதுக்கு அவர் சொல்றாரு இட்ஸ் எ நியூ பிகினிங். அவரே சொல்றாரு, ஆமா பிஷப் இட்ஸ் எ நியூ பிகினிங். நான் சொல்றாரு, நான் இதான் முதல் முதல்ல என் பலவீனத்துக்கு அப்புறம் முதல் முதல்ல வெளிநாட்டில் நான் கொடுக்குற வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ தெய்வத்தின் வார்த்தை முத முதல்ல அவர் இங்கே கொண்டு வந்து தெய்வம் இங்கே பிரசன்னமாக இருப்பதனால அவருக்கு கொடுக்குறாரு புதிய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து புது புது ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மேலே அதிக அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏன் இங்கே வந்தேன், ஏதோ வந்தேன், யாரோ கூப்பிட்டாங்க, எதுக்கோ வந்தேன், அப்படிலாம் இல்லை. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்தில் உள்ள உட்கார் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நான் தான் பல வருஷமாக வரலேன், வந்து வந்து போகிறவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். நான் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கும். அப்போ கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவனுக்கு கொடுக்கணும். அதுதான் சத்தியம். கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நிறைய கொடுக்கணும். கொடுத்து 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 மேன்மையானதை பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்குமா? வம்சம் வம்சமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா நீங்க செய்யற ஊழியம் உங்க பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆக நீங்க நல்ல உண்மையாய் ஊழியம் செய்யுங்க, உண்மையாய் ஊழியம் செய்து பாருங்க. சில நினைக்கிறாங்க, இங்க தெய்வத்துடன் சன்னிதானத்துக்கு வந்துட்டு நீங்க மற்ற காரியங்களும் தேடி ஓடாதீங்க, அவர் மட்டும் பிடிச்சிங்க. பிடிச்சா தெய்வத்தை மாத்திரம் பிடிங்க. சபை என்று சொன்ன சபைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நல்லா கொடுங்க. ஏன்னா சபையில தெய்வம் உங்களுடைய வீடாய் தெய்வன் அதை வைத்திருக்கிறார். இது யார் வீடு? உங்க வீடு. உங்க வீடு தாங்க உங்க முக்கியம், உங்க அப்பா தாங்க முக்கியம். உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் சபைக்கு நீங்க கொடுங்க. சபையில் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சபைக்கு நீங்க
எவ்வளவு எவ்வளவு வாஞ்சியா வர்றீங்களோ அவ்வளவாய் மேன்மையா புரண்டும் போது ஆண்டு என் மூலிமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை நீ பிரசங்கம் பண்ணா சொன்ன, இது செவ்வாய்க்கிழமை மீட்டிங் ஆச்சு, நீங்க கொடுக்கிற இந்த சத்தியம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க வேண்டிய சத்தியமாச்சு. ஆனா ஆண்டு சொன்னாரு, நீ செவ்வாயோ இதை நான் சொன்னத பிரசங்கம் பண்ண. ஏன்னா அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேடித்தரும். சபைக்கு கொடுக்க வேண்டிய எந்தெந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அந்த சர்ச்சில் போய் நிலைத்து நில்லுங்க. அந்த சபை தான் உங்களை வாழ வைக்கிறது. அந்த சபையின் மூலமாய் ஏராளமான நன்மைகளை நீங்க பெற முடியும். You got all the blessing through the church. நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு சபையின் மூலமாய் கொடுக்க. ஏன்னா சபை என்று சொன்னால் தேவனுடைய சந்நிதி. ஆமென். அண்ணால் போறா, மனம் கஷ்டத்து போறா, தேவனுடைய ஊழிய காலத்துல போறா, அழுறா, மிகவும் மனம் கசந்து அழுகிறான். பின்பு அவளுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறான். அப்புறம் பாருங்க, ஆசீர்வாதத்தை அண்ணால் சபைக்கு கொடுத்துடுறான். முதல் ஆசீர்வாதம் கிடைச்ச முதல் பிள்ளைய சபைக்கே கொடுத்துடுறான். அப்படியே அந்த சபையிலேயே புள்ள வளருது. சபையிலே யார் வளர்றா? அந்த தாயுடைய ஆசீர்வாதம் சபையில வளருதுங்க. அந்த முதல் புள்ள தாங்க அந்த அம்மாவுக்கு உயிர். தவம் கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளைய சபையிலே கொடுத்துடுறான். ஏன்னா அவளுக்கு தெரியும், நான் சபைக்கு என் உயிரே கொடுத்து வச்சிருக்கிறேன், எனக்காக யாவையும் செய்வார். ஆமென். செஞ்சார் இல்ல? ஒரு பிள்ளைய விட்டுட்டா பின்னாடி அஞ்சு பிள்ளை அமுக்கி குலுக்கி ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தையில பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா அந்த அண்ணால் பட்ட வேதனை, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் அந்த பிள்ளைய பார்க்க போறா, கஷ்டப்பட்டு காத்திருந்து அழுது தேவ சமூகத்திலிருந்து பெற்றெடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கிற தெய்வம் சும்மா இல்லைங்க. நிச்சயமாய் அமுக்கி குலுக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நேரத்து ஆண்டுக்காக கொடுக்குறீங்க, செவ்வாய்க்கிழமை வருது, ஆசையா ஓடி வர்றீங்க. சில பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வந்துடுறீங்க, சில பாத்தீங்கன்னா 3:30 கூட வரீங்க, வெளியில உட்கார்ந்துக்கிறீங்க, எப்படா சபை திறக்கும், எப்படா உள்ள வரலான்னு ஆசையா உள்ள வர்றீங்க. அதையும் தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். உங்க மன வாஞ்சைகள், உங்க ஏக்கங்கள், உங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிகிறார். அப்போ நீங்க ஓடி வரீங்க. பாருங்க, ரொம்ப வருஷமா ஒரு கூணி சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 38 வருஷமா. கூணிக்கு நான் பேசுறது கூணி, 18 வருடமாய் கூணியாய் இருந்த ஒரு தாயார். அவங்க நாதோறும் சபைக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்லுங்க, தினிக்கும் வராங்க. தினிக்கும் வந்து சர்ச்சில் வந்து தூங்கல, முன்னாடி உட்காந்து தூங்கல, ஆனா தினிக்கும் வந்து தேவனை ஆராதிக்கிறேன். ஆமென். சார் ஒரு மாதிரி பாக்குறீங்க, நான் அப்படிதான் சார் ஓபனா பேசிடுவேன். ஆமா, அவங்களும் அப்படிதான் ஓபனா தூங்குவாங்க. ஆமென். இவன் என்னதான் பேசணும், அதுல வேற அங்க சோஃபி அம்மா முன்னாடி போய் உட்காருமா? முன்னாடி உட்காரு, அப்பதான் நீ தூங்கினாதான் பாஸ்டுக்கு தூக்கம் வரும், சீக்கிரமா முடிப்பார். அல்லேலூயா. எங்க விட்டேன்? தினிக்கும், தினிக்கும்ல விட்டேன், தினிக்கும் ஆலயத்துக்கு வரும். வந்து அந்த கூணி என்ன பண்றாங்க, பாவம் சபைக்கு வர உற்சாகமா வராங்க. எத்தனை நாள் ஆராதனை நடந்திருக்கும், ஆராதனை எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா தாயார் மட்டும் பூமியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல உற்சாகம், தனக்கு ஆட முடிஞ்ச அளவுக்கு ஆடுறாங்க. ஆண்டவர் துதிக்கு மட்டும் எவ்வளவு முடியுமோ துதிக்கிறாங்க. சபை மக்கள் உற்சாகமா கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஆனா அந்த தாயாருக்கு கைய உயர்த்த முடியல, உயர்த்துறாங்க, தன்னால் முடிஞ்ச அளவு உயர்த்தி பாக்குறாங்க. பல ஆண்டுகள் வருகிறோம், பல ஆண்டுகள் வந்து ஒரு நன்மையும் பெறாம இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வந்தது, இயேசு அந்த அருமையான தாயாரை அழைத்தார்.
இயேசு அழைத்தது மாத்திரமல்ல, இயேசுவின் கரம் அந்த தாயார் மீது வைக்கப்பட்டது. வச்சுட்டு சும்மா போனங்க, கூனியாக இருந்த அந்த தாயாரை கொஞ்சம் கூட நிமிர முடியாத அந்த அம்மா நிமிர வைத்தார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நிமிர வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க நிமிர்ந்து நிற்க போறீங்க, நீங்க நிமிர்ந்து நிற்கத்தான் போறீங்க. இது தேவனுடைய வார்த்தை. நீங்க எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போயிருக்கலாம், எத்தனையோ நாட்கள் நீங்கள் குனிந்து ஓ மனம் வேதனையோடு கூட வாழ்ந்திருக்கலாம். எவ்வளோ நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே கரெக்ட் ஆக மாட்டேன், நான் நல்லதானே செய்யறேன் ஆனாலும் சரியாக மாட்டேன் அப்படின்ட்டு குழப்பத்தோடு வந்திருக்கிறேன். அன்பு மகளே, ஆண்டு சொல்றாரு நிமிர போறீங்க, ஆண்டு உங்களை நிமிர வைக்க போகிறேன். உங்களை கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் இருந்த உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிமித்தி வைக்க போகிறேன். நிமிரும்படியான உயரும்படியான ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களே வைத்துக் கொள்ளாதபடி கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள். You do something for the Lord. ஐயா, சோபியா ஸ்டீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரி, அவங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆலயத்துக்கு வந்தாங்க. இப்போ விபிஎஸ் நடக்குது, ஒவ்வொரு நாளும் விபிஎஸ் உற்சாகமா நடக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வர ரெண்டாவது நாள், முதல் நாள் பிள்ளைய கூப்பிட்டு வந்துடுறாரு. முதல் ஆளா வந்தது அவங்க பொண்ணு தான். முதல் ஆள் 9 மணிக்கெல்லாம் உள்ள வந்து பிள்ளைய இறக்கிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைய கவனிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் வரல. ஆனா ரெண்டாவது நாள் அந்த ஸ்டீஃபன் பிரதர் தன் பிள்ளைய விடும்போது, இன்னைக்கு தான் ரெண்டாவது நாள் விடும்போது, நிறைய என்ன சொல்றது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து இறக்குறாங்க. அங்கிருந்து கூப்பிடுறாங்க, ஐயா கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா யார் அங்கே கொண்டு வந்து பார்த்தா ஸ்டீஃபன் பிரதர். அப்போ நான் என்ன சொல்றேன், ஆண்டர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நீ கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. யாருக்காக கொடுக்கிறாரு? சிறு பிள்ளைகளை லேசியத்தை சிறு பிள்ளைகளுக்காக கொடுக்கிறாரு. அப்போ கொடுக்க 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 தேவன் உங்களை இன்னும் 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 மேலாய் ஆசீர்வதிப்பார். அப்போ தட் இஸ் என்ன சொல்றது, ஆண்டர் உங்களுக்கு ஒரு நீதியை தேவன் வைத்திருக்கிறார். என்ன நீதி? சபை. சபையில நீங்க வந்து அடைக்கலமா போந்துருங்க. சபையில நீங்க வந்து அடைக்கலமா போரும்போது அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்க. நீங்க பாருங்க, அநேக ஆத்மாக்களை சபைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது யாருக்காக? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தேவனுடைய வீட்டுக்காக நீங்க செய்றீங்க. தேவனுடைய வீடு கட்டப்படும் போது அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? காணிக்க அவர் வச்சுக்கல, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு இருதயம் உண்டு. என்னன்னா காணிக்க நாங்க வச்சுக்க மாட்டோம், கிடைக்கிற காணிக்க நிறைய சபைகள் கட்டி கொடுத்துருவோம், இல்ல யாருக்காவது ஏதாவது செஞ்சிடுவோம். எதையும் அந்த காணிக்கல இருந்து கொஞ்சம் கூட எடுக்க மாட்டோம். பொதுவாக காணிக்க என்பது ஊழியக்காரர் செய்கிற ஊழியத்துக்கு கொடுக்கிறது தான் தேவன் கொடுக்கிற ஆசை. ஆனா தேவன் கொடுக்கிறாரு, அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த கொடுக்க கொடுக்க நாமளும் என்ன பண்ணணும்? கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய கொடுங்க, ஆண்டருக்காக கொடுங்க, சபைக்காக கொடுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொடுங்க, அநேகருக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்க உள்ளத்தை தேவனுக்காக கொடுத்து பாருங்க. நல்லா கொடுங்க, ஒழுக்கம் ஆண்டருடைய சன்னிதானம் என்று சொல்லும் போது நல்ல ஒழுக்கத்தோடு வாங்க, நல்லா இருங்க. ஆண்டருக்காக பிரயாசப்பட்டு எல்லாத்திலையும் நீதியை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற நீதியை நீங்க கடைபிடிங்க. சபையில வந்து தூங்க கூடாது அப்படி சொன்னா தூங்காதீங்க. சபை சரியான நேரத்துக்கு 5 மணிக்கு மீட்டிங்னா 4 மணிக்கெல்லாம் வர்ற நீங்க அது போல காத்திருந்து தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு மேன்மை. சபையை எவ்வளவு எவ்வளவு தேடுறீங்களா? நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன். சபைக்காக ஊழியங்களுக்காக நாங்க எவ்வளவு 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 எங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அர்ப்பணித்தோமோ அவ்வளவு நிறைவான ஆசீர்வாதத்தை ஒரு ராஜாவை போல நான் நல்லா சொல்லுவேன். எப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ராஜாவை போல கர்த்தர் என்னை, எசேக்கியா ராஜாவை போல என்னை வீற்று ஒரு அரண்மனையில உட்கார வைத்திருக்க. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் எப்ப உட்கார வைக்கணும்னு. அவருக்கு தெரியும் என்னென்ன
நமக்கு செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா ஒரு நாளும் எந்த சுகத்தையும் விரும்பாமல் ஆண்டருக்காக ஓடி பாருங்க, ஓடி ஓடி பாருங்க, கர்த்தருக்காக ஓடுங்க. சில சொல்லுவாங்க, ஐயா உங்களை நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய மீட்டிங்கில் பார்க்குறேன், இங்கேயும் அங்கும் போயிட்டே இருக்கிறீங்க. போகணும், நீங்கள் ஓட ஓட தான் 100 வயது வரைக்கும் கர்த்தர் பலன் தருவார். ஆமென். இன்னும் பாருங்கள், நிறைய நன்மைகளை தெய்வம் செய்வார். எனக்கு பாருங்கள் ரொம்ப கவலையாக இருந்தது, முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, முடி போயிட்டே இருக்குது. எப்படி இருந்த முடி, பழைய காலத்து முடியெல்லாம் இப்போ உங்களை மாதிரி அப்படிலாம் முடிய வச்சு விஸ்கு விஸ்குன்னு அலைஞ்ச வந்தான். இப்போ கொஞ்சம் முடி கொட்டும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, எல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டு சொன்னார், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன் ஆயுசு நாட்களை கூட்டி வைத்திருக்கிறேன், உன்னுடைய தலைமுடியே எண்ணுகிறவன் நான். அப்போ ஆண்டவன் நமக்காக எல்லாம் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் கொடுத்து தெய்வம் நம்மளை வாழவே, அந்த தெய்வத்திற்காக நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து தெய்வனுக்காக நிற்போம். விண்ணப்பத்தை கேட்பான், கண்ணீரை காண்பார். ஓ ஹல்லேலூயா. 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போக பாருங்க, என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் பின்னாடியே சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு போயிடு, நீ ஆலயத்துக்கு போயிடு, ஆலயத்துக்கு போயிடு. ஆலயம் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை, தேவனுடைய சன்னிதான், தேவனுடைய வீடு, அதுதான் உங்களை வாழ வைக்கிறது. தேவனுடைய வீட்டில் நீங்க நாட்டப்பட்டவர்களாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம், எல்லாரும் எழுதி நிற்போம். நிறைய பாட்டு பாடுவேன், அது அன்பானே ஷாம் வரான்னு நிறைய பாட்டு பாடணும்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு என்ன தெரியல, ஆண்டு என்னை பாடவே விடலை. நீ சத்தியத்தை மட்டும் சொல்லு சத்தி, ஏன்னா நீங்கள்லாம் உயர்வாய் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆண்டு சில சில ஆசீர்வாதம் ஆண்டு சொல்றாரு, சில ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேன், அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு லேக் ஆகும்படியா, லேக் என்ன தெரியுமா, அது அவங்களை விட்டு போயிடுமோ என்ற பயம் ஆண்டவருக்கு இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், உங்களை விட்டு அந்த ஆசீர்வாதம் போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ எதை விட்டாலும் தெய்வத்தின் சன்னிதானத்தை விடாதீங்க. ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார், உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை கீழாகாதபடி மேலாக்குவார். அவர் நிறைய தருவார், நிறைய தருவார். அதே அது அந்த ஆசுபாத்தை சுமந்து வீர நடையோடு நீங்கள் தேவனுக்காக உன்னதமான பணியை செய்யுங்க, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எல்லார் கண்களை மூடி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் போடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Yeah.
இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.